அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? சென்னையில் பார்த்தீங்கன்னா மாஷாலா நல்ல மழைங்க, அல்ஹம்துலில்லாஹ் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ தான் மழை கொஞ்சம் லைட்டாக நின்று இருக்குது, ஆனால் கிளைமேட் மாஷாலா நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது கோவிஷீல்டு சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கோவிஷீல்டு தான் கோவித்துடைய ஆஸ்ட்ரஸனக்கா சொல்லிட்டு, இது சம்பந்தமான ப்ரூஃபோட நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு கிடைச்சிருந்தது, ஆனால் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கல எம்ஓஎச்சில். ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு குழப்பம் இருந்தது, எனக்கு இது வந்து கோயில் வந்து அஃபிஷியலாக சொல்லவே இல்லை, நாங்கள் எப்படி போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த குழப்பத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவான முடிவை வந்து இந்தியன் எம்பசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க, கோயத் அரசாங்கம் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க கோவிஷீல்டு தான் ஆக்ஸ்போர்டுடைய ஆஸ்ட்ரஸெனகா. சேம் தான், அதனால நீங்கள் போடுறதா இருந்தால் கோவிஷீல்டு மட்டும் போடுங்க, கோவேக்சினை தயவு செய்து போடாதீங்க. அது போட்டால் நீங்கள் வந்து போக முடியாது வெளிநாடுகளுக்கு, கோயத்துக்கு மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு எங்கும் நீங்கள் போக முடியாது. இப்போ வாங்க இந்த வீடியோவில் இந்தியன் எம்பசி நமக்கு இது சம்பந்தமாக என்ன தகவல் சொல்கிறாங்க அதை நம்ம பார்ப்போம். இந்தியன் எம்பசி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தான் ஆஸ்ட்ரஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் டிக்கெட் போடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் அப்ரூவல் எம்ஓஎச்லேருந்து ஓகேன்னு சொல்லிட்டு அப்ரூவல் வந்த பிறகு டிக்கெட் போடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு அட்வைஸும் சொல்கிறாங்க, அதாவது நீங்க அப்லோட் செய்வதாக இருந்தால், அதாவது இந்தியாவில் போறீங்களா கோவிஷீல்டு அந்த தடுப்பூசி அப்லோட் செய்வதாக இருந்தால் ஃபைனல் சர்டிபிகேட், அதாவது இரண்டாவது டோஸை வந்து இரண்டாவது டோஸுக்கு கிடைத்த சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்ட சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இம்யூன் அப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதன் மூலமா நீங்க வந்து செகண்ட் டோஸையும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மூணாவது ஆப்ஷனும் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் சர்டிஃபிகேட் அப்புறம் செகண்ட் டோஸ் சர்டிஃபிகேட் இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி, அதாவது 500 KB மெர்ஜ் பண்ணி செட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு ஒரு தகவலையும் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து வேக்சின் போட்டிருக்கீங்க, தடுப்பூசி போட்டிருக்கீங்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க, பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கலன்னா அதுக்குண்டான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த லிங்க்கில் போய் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு செலக்ட் ரைஸ் இஷ்யூன்னு வரும் சரிங்களா, ரைஸ் இஷ்யூன்னு வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆப்ஷன் வரும், அது பக்கத்தில் மெனு இருக்கும், அங்கே போயிட்டு வந்து பாஸ்போர்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் நீங்கள் வந்து பண்ண முடியும், மறுபடியும் பண்ண முடியாது. அதனால பாஸ்போர்ட் நம்பரை வந்து அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. நீங்கள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும் சரிங்களா, இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓப்பன் ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து July 28 3:30 அன்னைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து சொல்ல போகிறாங்க, அதாவது எப்படி வரணும் என்ன சொல்லிட்டு என்ன செய்யணும் சொல்லிட்டு கிளியராக சொல்ல போகிறாங்க. இன்ஷால்லா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தகவல் வந்துடும், ஏன்னா கோயத்துடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஈத் பங்கு ஈதோடைய ஹாலிடே முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா இவங்களுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் July 28 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக சொல்லுவாங்க என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா வெயிட் பண்ணுங்கள், துவா செய்யுங்க, இது சம்மந்தமாக ஒரு நல்ல தகவல் வரணும்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து ஒரு நல்ல தகவலாக தான் வந்துட்டு இருக்கு, அதாவது கொரோனா வைரஸ் கேஸ் கம்மியாக இருக்கு, கோயத்தில் பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியண்டும் கம்மியாக இருக்கு. இன்ஷால்லா இப்போ வந்து அஃபிஷியலாகவும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கு. இன்ஷால்லா கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் தான் வரும். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன், அஸ்ஸலாமு அலைக்கும்.